மாணவர்கள் ஏட்டுக் கல்வியுடன் வாழ்க்கை கல்வியையும் கற்க வேண்டும். ஒழுக்கம், நீதி போதனை போன்றவற்றை அறிந்தவனே முழுமையான மனிதனாவான். டாக்டர் பட்டம் பெற்றதால் எனது பொறுப்பு கூடியுள்ளது என்று MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்ற பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். போதைப் பொருட்களை அனுப்பி இந்திய இளைஞர்களை அழிக்க பார்ப்பதாக பாகிஸ்தான் மீது பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருட்கள் தனிநபர் மட்டுமல்லாது குடும்பம், சமூகம், நாடு என அனைத்தையும் அழித்துவிடும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். வானிலை குறித்த அறிவுரைகளை மீனவர்களுக்கு வட்டார மொழிகளில் கூற வேண்டும் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய கடலோர காவல்படை அறிவுறுத்தியுள்ளது. திமுகவின் சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என பாஜக தேசிய செயலாளர் HR வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் ஜனக்புரி என்ற பகுதியில் இருந்து 4 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்ட இளைஞர் ரிஜ்வாலை 7 நிமிடத்தில் மீட்டுள்ளனர் அம்மாநில போலீசார். கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சென்றவுடன் கும்பல் சென்ற காரை விரட்டிய போலீசார் இளைஞரை மீட்டனர். காஷ்மீரில் பெரும்பாலான பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகும் வெறும் 20% மாணவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்கு வருகின்றனர். ஜம்முவை பொறுத்தவரை நிலைமை சீராகி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு மாணவர்களின் வருகை 100% உள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 பொதுத்துறை வங்கிகளை 4 குறைக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 22 தேதி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த போராட்டத்தால் வரும் 22 தேதி செவ்வாய்க்கிழமை வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் நீலம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் துவம்சம் செய்தது. இந்த தாக்குதலில் 10 தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 10 பேர் உயிரிழந்ததாக இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்.